அனைவருக்கும் ஒரு சமசமமான வணக்கம். சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பாகக்கூடிய ரோஜா சீரியலில் நடிக்கக்கூடிய அர்ஜுன் சற்றுமுன் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் வந்து ரசிகர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி என்ன முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, ரோஜா சீரியலில் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இவர் ஹீரோவாக நடிக்கிறனால தான் இந்த சீரியல் வந்து ரியலி வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. இந்த சூழலில் இவரை பற்றி தற்போது நிலைமையில் நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்து அர்ஜுன் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, அர்ஜுன் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, ரோஜா சீரியலில் நான் வந்து சமீப காலத்துக்கு முன்னாடி சீரியல்லிருந்து விலகுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான். அதாவது நான் வந்து ரோஜா சீரியலுக்கு பிறகு நான் படத்தில் நடிப்பேன், ரோஜா சீரியல் முடிவு அடைந்த பிறகு தான் நான் படத்தில் நடிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே இந்த சீரியல் நடிக்கிறது இல்லை. ஸோ இது ஒன்றாச்சா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஜா சீரியல்லேருந்து இப்போதைக்கு நான் விலகிறேனா அப்படின்ற ஒரு தகவல் வந்து பரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் ரோஜா சீரியல்லேருந்து விலக மாட்டேன். ஏன்னா ரோஜா சீரியலுக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அக்ரிமெண்ட் படி ரோஜா சீரியல் என்றைக்கு நிறைவடையுதோ அது வரைக்கும் நான் நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இது ரெண்டாவது. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரோஜாக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா. ஸோ நிறைய பேர் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை வந்து நான் இப்போதைக்கு இதை நான் சீக்ரெட்டை உடைக்க போகிறதில்ல. ஸோ இருக்கட்டும், இது ஒரு சஸ்பென்ஸனாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி நான் வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.